Hi friends, welcome to JJ Kitchen Foods. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் அந்த மாதிரி எலும்புள்ளாத சிக்கன் கடையிலேயே சின்ன சின்னதாக நீங்கள் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துக்கோங்க. இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல் அலசி எடுத்துக்கலாம். இதில் வந்து கசகசா அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், பொட்டுக்கடலை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பூரா இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க. உங்கள் காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பக்கம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இதெல்லாம் போட்டுக்கலாம். விழுதுகளை இந்த போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இப்போ காரம் பத்தலைன்னா காரம்லாம் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த லெவல் போட்டு வேணுமோ போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, கெட்டி இல்லை அப்படின்னா போட்டுக்கலாம், அரைச்சி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சின்ன சைஸாக போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா தான் நல்லா உருண்டை பிடிக்க வரும், நிறையா போட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன சின்னதாக நறுக்கி. ஒரு முட்டை போட்டுக்கலாம். இது முட்டை வந்து எதுக்கு போடுறோம்னா நல்லா கெட்டியாக அது ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா விரிசல் விடாமல் வரும், அதுக்கு தான் போடுறது. இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும், அந்த லெவல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வந்து மல்லி எலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, கெட்டி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை நல்லா பொடி பண்ணி அரைச்சி போட்டுக்கோங்க. இதோட எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். கையில் வந்து ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டுறதுனால வந்து ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் வந்து மிதமான சுட்டில் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, கருகி போயிடும். மிதமான சுட்டில் இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் உள்ளே இருக்க இதெல்லாம் வெந்து வரும். நல்லா சிக்கனு கோலா உருண்டை அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பரானு. பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்குது, இப்போ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலராக வரணும், அந்த லெவலில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். நம்ம சிம்மிலே வச்சு போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நான் வந்து ரெண்டு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு கொஞ்சம் உருண்டை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரெட் தூளில் நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சிம்மிலே இருக்கட்டும், நல்லா உருண்டை இந்த மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக கோல்டன் கலரில் வந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கோலா உருண்டை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. வாங்க கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோலா உருண்டை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பாருங்கள் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
ஓகே தேங்க்ஸ் பை. பாருங்க இப்ப சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.